ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர் அணியிலிருந்து விலகி சஞ்சீவ் சாம்சன் 2024 ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணியில் இணைய போகிறதா ஒரு தகவல் இணையத்தில் தற்போது வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எந்தளவுக்கு உண்மை, சஞ்சீவ் சாம்சன் சிஎஸ்கே அணியில் இணைய வாய்ப்பு இருக்கா, எப்படி இணைய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 2 வருஷமாக சஞ்சீவ் சாம்சன் ஆர்ஆர் அணியிலிருந்து சென்னைக்கு வர போகிறார், சென்னை அணிக்கு ட்ரேட் முறையில் அவரை வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாகவே வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை நிர்வாகம் சஞ்சீவ் சாம்சன் ஆர்ஆர்கிட்டையும் இது குறித்து ஒவ்வொரு வருடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல்லாம் வெளியானுச்சு. சஞ்சீவ் சாம்சன் 2013 ஆர்ஆர் அணிக்காக விளையாண்டு அதன் பிறகு 2 வருடம் டெல்லி அணிக்காக விளையாண்டு 2021 ஆர்ஆர் அணியுடைய கேப்டனாக ஆனார். அதன் பிறகு 2021 ஆர்ஆர் அணியை ஃபைனல் வரையும் எடுத்துகிட்டு போய் ஜிடி கிட்ட ஆர்ஆர் அணி தோற்று போயிட்டாங்க. இந்த வருடம் ஆர்ஆர் அணி தொடக்கத்தில் நல்லா விளையாண்டாலும் இறுதியில் மோசமான முறையில் தோற்று ஆர்ஆர் அணி பிளேயாக வாய்ப்பை இழந்துட்டாங்க. சஞ்சீவ் சாம்சன் இதுவரையும் 153 ஐபிஎல் போட்டியில் 3888 ரன்களுக்கு மேலே அடித்து ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாகவும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாகவும் ஃபினிஷராகவும் வலம் வந்துட்டுருக்கார் சஞ்சீவ் சாம்சன். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு தரமான வீரரை எந்த அணியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிற அணிக்கு ட்ரேட் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை சொன்ன நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர். ஏற்கனவே சென்னை அணியில் பணியாற்றி தற்போது சென்னையுடைய சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக பணியாற்றிட்டு இருக்க சென்னையை சேர்ந்த கிரிக்கெட் விமர்சகர் ரசனா அகோரம் அவர்கள் வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோனி அவர்கள் 2024 ஐபிஎல் போட்டியில் ஈஸியாக விளையாட முடியாது, ஏன்னா அவர் இப்போ இன்ஜுரியில் இருக்கார். அந்த இன்ஜுரி குணமாகி அவர் ஃபிட்னஸாக இருந்தால் தான் அவராட்டி ஐபிஎல்ல விளையாட முடியும். ஒருவேளை டோனி விளையாடாமல் போனால் சஞ்சீவ் சாம்சன் அவரை ட்ரேட் முடியில் வாங்க நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு உறுதியான தகவல், இது ஒரு வதந்தி கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் சென்னை அதிகாரிகள் கிட்டேருந்து வந்த ஒரு நியூஸ். ஸோ இது குறித்து கடந்த சில வருடங்களாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்பயும் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சஞ்சீவ் சாம்சன் மட்டும் சிஎஸ்கே அணிக்கு வந்தால் கண்டிப்பாக டோனி இடத்தை நிரப்பிடுவார். டோனி போல் விக்கெட் கீப்பரை அவர் பண்ணுவார், அதே போல் 50 ராயுடு இடத்தையும் நிரப்புவார். அதே போல் பென்ஸ்டோக் உள்ளே வந்து, அதாவது பென்ஸ்டோக் அணிக்குள்ளே வந்து தீக்ஷனாவுக்கு பதிலாக ஒரு இந்தியன் ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஒரு தரமான அணியாக இருக்கும். 2023 போலவே 2024 டோனி இல்லாமல் சிஎஸ்கே அணி கோப்பையை வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரசனா அவர்கள் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். ஸோ பிரசனா அந்த இன்டர்வியூவில் முக்கியமாக சஞ்சீவ் சாம்சனை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வர, அதுவும் டோனிக்கு பதிலாக கொண்டு வர பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வருடம் ட்ரேட் முறையில் சஞ்சீவ் சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இந்த நியூஸை சென்னை அணியை சேர்ந்த நிர்வாகிக்கிட்டேருந்து அவர் கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வருஷமாகவே சஞ்சீவ் சாம்சனை வந்து சிஎஸ்கே தட்டி தூக்க பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ அது அடுத்த வருடம் நடக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை கேட்ட சிஎஸ்கே ரசிகர்கள், டோனி இடத்தை நிரப்ப ஒரு தரமான வீரர் சஞ்சீவ் சாம்சன் தான், அது மட்டும் இல்லாமல் சென்னை பிச்சில் அவருக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சஞ்சீவ் சாம்சன் சிஎஸ்கே அணியுடைய வருங்கால கேப்டனாக விக்கெட் கீப்பராக செயல்பட்டால் கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஆனால் இந்த மேஜிக் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர் அணிலேருந்து ட்ரேர் முடியல சஞ்சீவ் சாம்சனை சிஎஸ்கே அணி வாங்கினா கண்டிப்பாக டோனிக்கு பதிலாக ஒரு நல்ல மூவாக அது இருக்குமா? ஸோ டோனிக்கு பதிலாக சிஎஸ்கே கேப்டனாக சஞ்சீவ் சாம்சன் செயல்பட்டால் நல்லா இருக்குமா? ஆர்ஆர் அணி சஞ்சீவ் சாம்சனை சிஎஸ்கேக்கு ட்ரேர் முடியல அனுப்ப வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.